ஹாய் ஹலோவன் வணக்கம் நண்பா, வெல்கம் டு பஜனை கேமிங். என்னடா இவனுங்க எப்போவுமே பப்ஜி பற்றியே வீடியோ போட்டுட்ருப்பானுங்க, இன்றைக்கி கிரிக்கெட் பக்கம்லாம் எட்டி பார்க்குறான்னு யோசிக்கிறீங்களா? என்ன நண்பா பண்ணுறது, நம்மளாம் இந்தியாவில் பிறந்துட்டோம். இந்தியாவில் அதுவும் கிரிக்கெட் சீசன் ஆரம்பிக்கிற டைமில் கிரிக்கெட்டை தவிர வேறு எதை பற்றி பேசினாலுமே வேலைக்கே ஆகாதுங்க எங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் சேனல் கொஞ்சம் நல்லா போகணுங்கிற காரணத்துக்காக கிரிக்கெட் பக்கம்லாம் எட்டி பார்க்குறோம். இன்றைக்கி ஐபிஎல்ல யாரெல்லாம் ஆட போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே வேர்சஸ் ராஜஸ்தான் ராயல். ஃபர்ஸ்ட் ஐபிஎல்லோட ஃபர்ஸ்ட் எடிஷனில் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் தான். ஆனால் அந்த டைம் சிஎஸ்கே ராஜஸ்தானை அடித்ததே இல்லை. சிஎஸ்கே ராஜஸ்தான் கூட அந்த சீசனில் விளையாண்ட எல்லா மேட்சுமே தோற்று போனாங்க. அதுக்கு அடுத்த சீசனில் தான் சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைமாக ராஜஸ்தான் ராயல்ஸை பீட் பண்ணாங்க. இப்போது ஐபிஎல் ஆரம்பித்து 12 வருஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே ஒரு வேறு லெவல் பிரம்மாண்டமான ஐபிஎல் டீமாக இருக்குது. ராஜஸ்தான் ஒரே ஒரு டைட்டிலோட அப்படியே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு தடவை கூட டைட்டில் ஜெயித்ததே இல்லை. இன்றைக்கி இப்போது 13th எடிஷன் ஆஃப் ஐபிஎல்லில் 4th மேட்ச் நடக்க போகுது. 13 வருஷத்தோட ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஐபிஎல்லோட ஸ்பான்சர்ஸ் டிஎல்எஃப் ஐபிஎல், பெப்சி ஐபிஎல், விவோ ஐபிஎல் மாதிரி இன்றைக்கி ட்ரீம் 11 ஐபிஎல் வரைக்கும் மாறி 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 வந்தாலும் கூட மாறாத ஒரே விஷயம் சிஎஸ்கேவோட கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் தோனியோட மாஸ்டர் மைண்ட் மட்டும்தான். ஆனால் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்த ஒரு சீசன் மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எந்த சீசன்லேயுமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸே இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்டண்ட்டாக எந்த பிளேயருமே அவங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கவே இல்லை. எந்த ஒரு கேப்டனையுமே அவங்க நிரந்தரமாக வச்சுருக்கவும் இல்லை. ரஹானேன்னு ஒருத்தர் மட்டும் அவருக்காக அவர் நிறைய சீசன் விளையாடி கொடுத்து நிறைய நல்ல நல்ல ஸ்கோர்ஸ் அடித்து வச்சுருந்தார். இன்றைக்கி அவரையும் எதுக்காக விட்டாங்கன்னே தெரியல. அவர் இப்போ டெல்லி கேபிட்டல்ஸில் சப்ஸ்டியூட் ஃபீல்டராக உள்ளே இறங்கியிருக்கிறாரு. அதை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக செஞ்சுரி அடித்து கொடுத்த ஒரு பேட்ஸ்மேனு அவங்க தக்க வச்சுக்காமல் வெளியே விடுறாங்க. ஆனால் எல்லா டைமும் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்காக விளையாடும் போது எல்லாம் ரன்னை வாரி வாரி வழங்கிட்டு இருக்கிற ஜெய்தேவ் உனட்கட்டுங்கிற ஒரு தெய்வ குழந்தை பவுலரை அவங்க வெளியவே விடுற மாதிரி தெரியலை. என்ன காரணமோ தெரியலை. கோடி கோடியாக காசை கொடுத்து அவங்களை அவரை ரீடைன் பண்ணியே வச்சுட்டே இருக்காங்க. இன்றைக்கி இந்த சிஎஸ்கே வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து ஷார்ஜா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியமில் நடக்க போகுது. ஐபிஎல் ஆரம்பித்து 3 நாளில் இது வரைக்கும் 2 வென்யூஸ் மேட்சஸை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி 3வது வென்யூ ஃபர்ஸ்ட் டைமாக ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க. ஏன்னா இந்த ஐபிஎல்ல மொத்தமே 3 ஸ்டேடியம் தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஐபிஎல் நடக்கிறது இந்தியாவில் இல்லை, துபாயில். ஞாபகம் வச்சுக்கோங்க, துபாயில் பொதுவாகவே ஸ்பின்னர்ஸ்க்கு அது ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுற ஸ்டேடியம். அதனால் இன்றைக்கி ரெண்டு சைடு இருக்கிற ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் நல்ல எஃபெக்டிவாக இருப்பாங்கன்னு தோணுது. சிஎஸ்கே சைடில் நல்ல ஸ்பின்னர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, பியூஷ் சாவ்லா இருக்கிறாரு, போன மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்கார். இம்ரான் தாஹிர் போன மேட்ச்சில் பெஞ்சில் உட்கார வச்சுருந்தாங்க. இந்த மேட்ச்சில் அவர் உள்ளே இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அதே டைமில் ராஜஸ்தான் ராயல்ஸில் பார்த்தீங்கன்னா, ஸ்ரேயாஸ் கோபாலுங்கிற ஒரு நல்ல ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர், 2-3 வருஷமாக அவங்களுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு. அவர் ஒருத்தர் தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதே டைமில் ஸ்பின்னருக்கு ஃபேவரான பிச்சுங்கிறனால நம்ம வெறும் ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் ஷைன் ஆவாங்கன்னு யோசிக்கக்கூடாது. ரெண்டு சைட்லேயுமே ஸ்பின்னர் ரொம்ப பிரமாதமாக ஆடக்கூடிய நல்ல பேட்ஸ்மேனும் இருக்காங்க. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 4-5 ஐபிஎல்லாகவே அவங்களுக்கு வீக் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஸ். எந்த ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனுமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் அமைச்சு அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகுது. கடைசியாக சிஎஸ்கேக்காக நல்ல விளாண்ட ஒரு ஓப்பனிங் பேர்னா அது 2014 ஆன ட்வெயின் ஸ்மித் அண்ட் பிரெண்டன் மக்களும் காம்போ தான். அதுக்கப்புறம் வந்த எந்த ஓப்பனர்ஸுமே நல்ல பார்ட்னர்ஷிப் அமைச்சு விளாண்டதே இல்லை. ஏதாவது ஒரு ஓப்பனர் அவுட் ஆகிட்டு இன்னொரு ஓப்பனர் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் ஐபிஎல்ல கூட பார்த்துருக்கோம், வாட்ஸன் ஓப்பனிங் இறங்குவார், கூட இறங்கின பார்ட்னர் அவுட் ஆயிடுவார். இல்லை கூட இறங்கின அம்பாட்டி ரைடு நல்லா விளையாடுவார், வாட்ஸன் அவுட் ஆயிடுவார். ரெண்டில் யாராவது ஒருத்தர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நல்லா நின்று ஓப்பனிங் கேட்க நல்ல பார்ட்னர்ஷிப் கொடுக்குற ஒரு நல்ல பேர் இன்னும் சிஎஸ்கே கமையில. இந்த வருஷம் முரளி விஜய் இறக்கியிருக்காங்க. முரளி விஜய் விண்டேஜ் முரளி விஜயாக சிஎஸ்கேக்காக நிறைய நல்ல மேட்சஸ் ஆடி கொடுத்துருக்காரு, செஞ்சுரிஸ் கூட அடிச்சிருக்காரு. ஆனால் இப்போ முரளி விஜய்க்கு வயசாயிடுச்சா, டச் போயிடுச்சா, என்னன்னே தெரியல. முரளி விஜய் ரொம்பவே திணறாருங்க. முரளி விஜய்க்கு பதிலாக ருத்ராஜ் கெய்க்வாடுங்கிற ஒரு நல்ல யங்ஸ்டருக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நிறைய சிஎஸ்கே ஃபேன்ஸ் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறாரோ அது தோனியோட கையில் தான் இருக்குது. அதே மாதிரி ஒன் டவுனில் சிஎஸ்கேக்காக ரொம்ப அழகாக பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபேஃப் டூப்ளசிஸ் இருக்கிறாரு. போன மேட்ச்சில் அவர் பேட்டிங் ஃபீல்டிங்னு எல்லா சைடும் ஒரு வேற லெவல் கலக்கு கலக்கி கேம் சேஞ்சர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்கியிருந்தார். மறக்க வேணாம், அம்பாட்டி ரைடு ரொம்ப பிரமாதமாகவே ஆடி கொடுத்துட்ருக்கிறாருங்க. அவர் 2018 பீக் ஃபார்மில் இருந்தப்போ எப்படி ஆடினாரோ அதே மாதிரி போன மேட்ச்லேயும் நல்லா ஆடி கொடுத்தாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலை தோனி போன மேட்ச் கம்பேக் கொடுத்துருந்தாலும் கூட ஒரு ரன் அடிக்கிற வாய்ப்பு கூட அவர் கிடைக்காதனால இந்த மேட்ச்சில் அவரோட கம்பேக் பேட்டிங் வேறு லெவலாக இருக்கும்னு தலை தோனி ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எக்ஸ்பெக்டேஷன்ஸை அவர் பூர்த்தி பண்ணுவாருன்னு நம்ம நம்புவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கேதார் ஜாதவ்னு ஒருத்தருங்க. அவர் ரொம்ப வருஷமாக என்ன பண்ணுறாரு, பேட்ஸ்மேனாக பவுலராக ஃபீல்டிங்க இருக்கிறாரா எதுக்கு இருக்காருனே தெரியாமல் அந்த ஒரு கேரக்டரை சிஎஸ்கேல வச்சுட்டே இருக்காங்கங்க. சிஎஸ்கேல வச்சுருக்காங்க, இந்தியன் டீமில் வச்சுருக்காங்க, எதுக்கு வச்சுருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனால் அவர் இருந்துகிட்டே இருக்கிறாருங்க. அவரை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, போன மேட்சில்
வந்து ஒரு கேமியோவில் கலக்கு கலக்குன்னு கலக்குன சாம் கரனுக்கு எல்லாருமே ரொம்பவே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருக்காங்க. தேவையான நேரத்தில் இறங்கி குயிக் ரன்ஸ் அடிச்சு கொடுக்குற வேலையும் பார்க்குறாரு, விக்கெட்ஸ் இல்லாதப்போ பிரேக் த்ரூவும் கொடுக்குறாருங்க. இந்த வருஷம் பிராவோக்கு அவர் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டாக இருப்பாருன்னு நம்புவோம். பாதி சீசனுக்கு அப்புறம் பிராவோவே திரும்ப வந்துடுவார்னா கூட தோனி யாரை வச்சு விளையாட போகிறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவீந்திர ஜடேஜா, அவரும் ஒரு வேற லெவல் கலங்கல் பிளேயர் தான். இந்த வருஷம் இன்னும் அவருக்கு சூடு பிடிக்கலை, கண்டிப்பாக சூடு பிடிச்சதுக்கப்புறம் சிஎஸ்கேக்காக ஃபீல்டிங் பவுலிங் பேட்டிங் எல்லாத்துலேயுமே கலக்குவாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கரும் சிறுத்தை லுங்கி இங்கிடிங்கிற ஒரு ஃபாஸ்ட் பவுலருங்க, அவர் போன மேட்ச் முதல் ரெண்டு ஓவர் சொதப்பியிருந்தா கூட லாஸ்ட் ரெண்டு ஓவரில் டெத் பவுலிங் போட்டு வேற லெவலாக விக்கெட்ஸ் எல்லாம் எடுத்து நல்லா போட்டிருந்தாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீபக் சஹர், தீபக் சஹர்னு ஒன்று எல்லாருக்கும் அவங்களோட அக்கா மால்தி சஹர் தான் ஞாபகம் வருவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் தீபக் சஹர் நியூ பாலில் ஒரு வேற லெவல் பவுலருங்க, சீம் பிடிச்சி போடும்போது நல்ல அவுட் ஸ்விங் இன்ஸ்விங் ரெண்டுமே எடுக்கிற ஒரு நல்ல பவுலர். சிஎஸ்கே எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான சீனியர் கேம்பெயினோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸுங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி நிறைய யங்ஸ்டர்ஸை டீமில் வச்சு ஆடுறாங்களோ அதே மாதிரி ராஜஸ்தானும் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், ஸ்ரேயஸ் கோபால் அப்புறம் ரயான் பராக்னு நிறைய யங்ஸ்டர்ஸோடையே விளையாடுறாங்க. சஞ்சு சாம்சனை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் செஞ்சுரி அடிக்கக்கூடிய ஸ்கோப் உள்ள ஒரு நல்ல பேட்ஸ்மேனுங்க. நிறைய சீசனாக ராஜஸ்தானுக்கு அவர் தான் ஸ்டார் பர்ஃபார்மராக இருந்துட்டு வராருங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் அவர் U19 இந்தியாக்காக செஞ்சுரி அடித்து கொடுத்துருந்தாரு. அவர் ஒரு அருமையான ஸ்பின் பேட்ஸ்மேனுங்க, அவரை நான் ஸ்பின்னில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ரொம்பவே அழகாக ஸ்பின் ஆடுறாரு, ஃபாஸ்ட் எப்படி ஆடுறாரு, இந்த ஐபிஎல் சர்ஃபேஸ்க்கு ஐ மீன் இந்த ஐபிஎல்லோட பிளாட்ஃபார்முக்கு ஏற்ற பேட்ஸ்மேன் ஆவாராங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸ்டீவ் ஸ்மித்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசவே வேணாம், வேறு லெவலான ஒரு பேட்ஸ்மேன். ஆனால் T20 ஃபார்மேட்டுக்கு கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறாருன்னு தோணுது. இன்றைக்கி எப்படி ஆடுவாருங்கிறத பார்க்கலாம் மிடில் ஆர்டரில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேவிட் மில்லருங்கிற ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பிளேயரை இந்த வருஷம் பஞ்சாப்லேருந்து எடுத்திருக்காங்க, பஞ்சாப்லேருந்து வாங்கியிருக்காங்கங்க. டேவிட் மில்லர் பொதுவாகவே ஒரு அட்டாக்கிங் பேட்ஸ்மேன், சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிட்டு அழகாக நல்ல நல்ல ஷாட்ஸ் ஆடி பெரிய பெரிய வின்னெல்லாம் எடுத்து கொடுக்குற ஒரு அருமையான பேட்ஸ்மேனுங்க. அவர் இந்த வருஷம் டீமில் நிச்சயமாகவே ஒரு நல்ல இன்க்ளூஷன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியான் பராக், போன வருஷம் ஐபிஎல்லே ரியான் பராகுங்கிறவர் ஒரு நல்ல 50 லாஸ்ட்டில் வந்து கேமியோ ஆடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் கரெக்டாக பார்த்துட்டு இருந்தார். ராஜஸ்தானுக்கு ஒரு நல்ல ஃபினிஷராக எவால்வ் ஆவார்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டாக்கிங் பேஸ் பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சருங்க, வேர்ல்டு கப் 2019 அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவர் எப்படிப்பட்ட ஒரு அட்டாக்கிங் ஃபாஸ்ட் பவுலர்னு. பயங்கரமான பேஸோட அட்டாக்கிங் லென்ஸ் போட்டு எல்லா பேட்ஸ்மேனையுமே அவர் திணற வச்சுட்டு இருக்கிறாருங்க. வேர்ல்டு கிரிக்கெட்டில் ஐபிஎலுக்கு இப்போ வந்திருக்கிறாரு, போன வருஷமே விளாண்டாரு அவ்வளோவா தெரியலை, இந்த வருஷம் கண்டிப்பாக ஷைன் ஆவார்னு எதிர்பார்க்கலாம். நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸே நிறைய பேர் அவர் பாலுக்கு திணறினா கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, ஏன்னா அவர் அப்படி ஒரு அட்டாக்கிங் பவுலர். ஐ மீன் மொத்தத்தில் இன்றைக்கி மேட்ச் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சு கொஞ்சம் தில்லாக வர்றதுனால சிஎஸ்கேவோட கை கொஞ்சம் ஓங்கியே இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதே டைமில் ராஜஸ்தானையும் நம்ம குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்க, அவங்களும் ஒரு வேறு லெவல் டஃப் கொடுக்குற ஒரு நல்ல லெவன்ஸோடு இறங்குவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். மறக்காமல் பஜனை கேமிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன கிரிக்கெட் பற்றி தோணுதோ அதை எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம வேறு வீடியோவில் சந்திக்கலாம்.